வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 4:34. தனியாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். மனம் பிற எண்ணங்களை சுமக்காது அமைதியாயிருத்தல் தனித்திருத்தல் ஆகும். வாழ்க்கையில் பல திருத்தங்களை பெறவும் புதிர்களை புரிந்து கொள்ளவும் மறை உண்மைகளை அறிந்து கொள்ளவும் தனித்திருத்தலும் விழித்திருத்தலும் மிக அவசியம். படைப்பனைத்திலும் மிக அற்புதமானதும் ஆற்றல் வாய்ந்ததும் மானுட படைப்பு. இதை புரிந்தோர் தனிமை விரும்புகின்றனர், ஒருமையில் இறைவனை உணர்கின்றனர். அம்மா இல்லாவிட்டாலும் இருக்கும் குழந்தை அலைபேசி இல்லாமல் இருக்காது. தனித்திருத்தலின் அர்த்தம் இன்று வேறு புரிதலை உலகிற்கு உணர்த்திவிட்டது விஞ்ஞான உலகம். நிற்காத எண்ண ஓட்டம் மரணத்தில்தான் ஓய்வெடுக்கிறது. எண்ணங்களை கையாள கற்றுக்கொண்டு உலகிலிருந்து சற்று விலகி நின்று உலகை கடந்த சக்தியோடு உயிரை இணைய விட்டால் உயிர் உயிரை தந்தவரோடு உரையாடும், புதிர் புரியும், ஞானம் பிறக்கும். சிந்தனை: பல பணிகளை செய்வதால் அறிவாளி அல்ல, சும்மா இருப்பதால் சோம்பேறியும் அல்ல. ஜெபம்: இயேசுவே, நீர் கூடவே இருந்தாலும் உம்மை உணர்ந்து கொள்ள முடியாத மந்த புத்தி உடையவளாயிருக்காது. உம்மோடு தனித்திருக்க, நீர் சொல்வதை கேட்டு கடைபிடிக்க உம் அன்பால் என்னை ஆட்கொள்ளும். அமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியைத் தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை
அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். தேவதூதரின் துதிகளுடன் அல்ல
அல்லேலூயா எங்கும் முழங்கட்டுமே. தூதிகளுடன் அல்லேலூயா எங்கும் முழங்கட்டும்.